எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் நம்ம ஒரு சுவையான தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், பெரிய வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன் நான், அதே மாதிரி தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன் பெருசு, காஞ்ச மிளகாய், காஷ்மீரி சில்லி, கருவேப்பிலை, கடுகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம், ரீஃபைண்ட் ஆயில், உப்பு தேவைக்கு. முதல்ல கேஸ் பற்ற வச்சு பேனை வச்சுட்டு அதில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றலாம். அதில் நம்ம இந்த காஞ்ச மிளகாய், இந்த வரமிளகாய் ஒரு 10 எடுத்துருக்கேங்க, காஷ்மீரி சில்லி ஒரு 5 எடுத்துருக்கேன், அது கலருக்காக எடுத்திருக்கேன். இந்த சட்னி வந்து இட்லிக்கு தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை, அந்த வெங்காயம் போடலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும், உப்பு பார்த்து போடுங்க. நல்லா வதங்கணும் இது, பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம், காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த பெருங்காயத்தூள், அடுத்தது இந்த தக்காளி, ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், இதே மாதிரி 3 தக்காளி. பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒன்றும் பாதியமாக வதங்கிட்டு எடுத்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கு, அது பச்சை வாசனை வரும். இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நைஸாக அரைச்சி வரணும். பாருங்கள் அந்த வதக்கினதை வந்து நான் ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணுங்க, அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் தாளித்து போடலாம். இந்த சூடாயிடுச்சு, இப்போ நம்ம அந்த கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தக்காளி சட்னி ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.